அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம ஆன்மீக உலக சாதனைக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, நமக்கு தெரிஞ்சவங்களை எப்படி ரிஜிஸ்டர் பண்ண வைக்கிறதுங்கிறத, யூடியூப் மூலமாக எப்படி பண்ணுறதுங்கிறதையும், கூகுள் க்ரோம் மூலமாக எப்படி பண்ணுறதுங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்போது நம்ம க்ரோம் போய் எடுத்துக்கிறோங்க. இப்போது இதில் என்ன பண்ணுறோன்னா, வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட பேரையும் டைப் செஞ்சு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா www.vedathri.edu.in வெப்சைட் போல் பார்க்கலாங்க. நான் ஏன் வேதாத்ரி மகரிஷி அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஐயாவை பற்றின டிஸ்கிரிப்ஷன் விக்கிபீடியாவில் இருக்குது. ஸோ இது அடிக்கும்போது அவரோட பேருக்கு இருக்கிற பதிவும் வரும், தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புக்காக பண்ணியிருக்கேங்க. நம்ம போக வேண்டிய வெப்சைட் வந்து இந்த வெப்சைட் தாங்க, vedathri.edu.in வெப்சைட் தானுங்க. ஸோ இந்த வெப்சைட் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து என்னோட நெட்ஒர்க்னால எப்படி இருக்குங்க, வந்துருச்சுங்க. ஸோ இங்கே டைமிங் ஓடிட்டு இருக்க பாருங்களேன். இங்கே டைமிங் ஓடிட்டுருக்கு, எவ்வளோ நிமிஷம், எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெக்கார்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்குதுங்க. சர்டிஃபிகேட் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண மாதிரி, நம்ம நினச்சா கூட இந்த மாதிரி சர்டிஃபிகேட் யாரும் கொடுக்க மாட்டாங்கங்க. ஸோ நம்ம குருவுக்கு காணிக்கையும் செலுத்த போகிறோம், அதே போல் வந்து இந்த மாதிரி கின்னஸ் ரெக்கார்டும் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்க. ஸோ ஆன்மீக உலக சாதனை தவம் செய்ய வாருங்கள்னு அவங்களே அழகாக போட்டிருக்காங்க. ஸோ இதில் பேரையும் உங்களோட இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் செஞ்சுட்டு, எந்த ஜோன், ஸோ நீங்கள் ஜோனுன்னா நீங்கள் மன்றத்தில் இல்லாத நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட ஊர் பேர், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அதை போட்டுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போது நான் என்னோடய பேரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறேன், ஏற்கனவே பண்ணியிருக்கு, மறுபடியும் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேங்க, மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. சில ஓகே, ஆன்மீக உலக சாதனைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. March 28th மாலை 6 மணி. ஸோ மாலை 6 மணி பிஎம்ங்க, ஏஎம்னு நினச்சிடாதீங்க, மாற்றி தவறாக பதிவேற்று இது பண்ணிக்க வேணாங்க. மாலை 6 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கலந்துக்கிட்டு உங்கள் குடும்பமும் நீங்களும் நன்மை பெறணும்னு சொல்லி நாங்கள் வேண்டோம். ஐயாவை பற்றின விஷயங்களாகட்டும், கோர்சஸ் நிறையா இருக்குங்க இதில். ஸோ எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ மெயினாக வந்து இந்த உலக சாதனை தவத்திற்காக தான் நான் இந்த பதிவை போடுறேன். ஸோ இது இல்லாமல் நம்ம யூடியூப் மூலமாக எப்படி வந்து பார்க்குறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ யூடியூப் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது ஸ்கை யோகா டிவிங்கிறது நம்ம டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டோம்னா ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஓகேங்க, இப்போ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்க பாருங்களா, அதை பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துடுங்க. இப்போது உலக ஆன்மீக சாதனை உலக தவம் ஆன்மீக உலக சாதனை தவம்னு இருக்குங்க. இந்த தவத்தை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், செட் ரிமைண்டருங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதில் ரிமைண்டர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பதிவு பண்ண மெயில் ஐடிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவாங்க. அதே போல் சர்டிஃபிகேட்டும் ஆன்லைன்லேயே உங்களுக்கு அனுப்பப்படுங்க. ஸோ ஐயாவோட எல்லா வீடியோஸும் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தவம் பண்ணணும், என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னாலுமே எல்லாமே இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மறக்காமல் இந்த உலக சாதனையில் பங்கு பெற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பங்கு பெற்றுக்கொள்ளுங்க. இதில் எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கே லைவ் சாட்டு, ஐ மீன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாருக்கு வேணுமோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில், மெயிலில் ஷேர் பண்ணும், இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு சொல்லி எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும் உங்களுக்கு. அதில் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் உலக சாதனையில் பங்கு பெற்று பயனடைவாங்க. ஓகேங்க, இதில் ஃபேஸ்புக்கில் பண்ணாலும் பண்ணலாங்க. அதே போல் கூகுளில் இருந்து எப்படிங்க ஷேர் பண்ணுறது அப்படின்னு இருக்குது.
ஸோ இதிலருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இதுலேயும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பாக மெயிலாக என்னங்கிறது வந்துடும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நன்றிங்க.